வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காயில் ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சும்மா நார்மலாக நீங்கள் வந்து வெறும் சாதத்தில் வந்து நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் கறி தானே எப்போ பார்த்தாலும் பண்ணத்தானே நீங்கள் யோசிப்பீங்க. நம்ம கத்திரிக்காய் கறி நிறைய வேர்ஷன் பண்ணியிருக்கோம், அதில் இது ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்ம வந்து சோம்பு தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, கத்திரிக்காயும் போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு, மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்க போகிறோம். அது வேகிற நேரத்தில் வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகாயை கோர்ஸாக, பச்சை மிளகாய் தேங்காய் சீரகத்தை கோர்ஸாக அரைச்சிட்டு லாஸ்ட்டாக அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோன்னா பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து, கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோம். இப்போது கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துருவோம். இது கூடவே வந்து தேவையான உப்பு, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். கத்திரிக்காய் நல்லா வெந்துடும், தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், மூடி வைக்கும்போது அதில் வேர்த்து விட்டுக்குமா. ஸோ நல்லா வெந்துடும், அவ்வளோதான். வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே தேங்காய், காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான், பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சீரகம். இதை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்க, இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும், தெரியுதா? ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கோர்ஸாக அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வந்து வெந்துருத்தான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேர்த்து விடுது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை அதிலே அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும், தெரியுதா உங்களுக்கு? கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்கள் நம்ம போட்டதை விட. ஸோ தண்ணி விடணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த உப்பு சேர்க்குறோம்ல அதிலே அழகாக நல்லா வெந்துடும். மூடி வைக்கிறதுல வேர்த்து விடுறது அதிலே வெந்துடும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து பச்சை காய்கறிகளில் வந்து நீர் சத்து இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணி விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மூடி வச்சாலே வந்து நல்லா வெந்துடும். சில காய்கறி இப்போ நான் கிரேவி பண்ணுறோம், கூட்டு பண்ணுறோம், அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். ட்ரை கறியாக படுற மாதிரி இருந்தது, ட்ரை ஃப்ரை அது மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் உப்பை சேர்த்துட்டு ஆனால் சிம்மில் வச்சு வேக வைங்க, கரெக்டாக வெந்து வரும். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகாது, அடி பிடிச்சிக்கும், தீஞ்சு போயிடும், அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டே சமைங்க, எப்பயுமே சிம்மில் வச்சு சமைங்க. கேஸும் சேவ் ஆகும் நமக்கு, காய்கறியும் வந்து கரெக்டாக நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி வெந்து கரெக்டாக கிடைக்கும் எல்லாமே நமக்கு. பாருங்கள், கொத்தமல்லியும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருவோம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க, தெரியுதா? காய்கறியும் பாரு சூப்பராக வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ கோர்ஸாக அரைச்சதையும் சேர்த்துடலாம் நாம. அதுக்கு முன்னாடி வந்து ஜிபிசி பெருங்காயம் வந்து இப்போது நியூ இயர் வருது இல்லையா, தமிழ் நியூ இயர், அதுக்கு வந்து ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க. அபவ் 200 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 5 கிராம் கடா பெருங்காயம் வந்து ஃப்ரீ உங்களுக்கு. அந்த கடா பெருங்காயம் என்னடா கடா பெருங்காயம் 5 கிராம், அந்த 5 கிராமை நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாங்க. ஏன்னா ரசம் பண்ணும்போது ஒரு சின்ன பிஞ்சு தான் போடணும், நீங்கள் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது. ஆனால் அந்த பிஞ்சு நீங்கள் அந்த கடா பெருங்காயம் அந்த ரசத்தில் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான். அபவ் 200 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா கடா பெருங்காயம் ஃப்ரீ, டைரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு. நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த கிஃப்ட் வந்து உண்டு. ஸோ நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
ஆன்லைனில் கிடையாது. ஸோ நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம கோர்ஸாக அரைச்சதை சேர்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம். இந்த கத்திரிக்காய்க்கு வந்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வந்து சோம்பு தான். ஸோ அதனால் சோம்பு இல்லாமல் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. சோம்பு இல்லாமல் பண்ணால் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சோம்போட வாசனையோட இந்த தேங்காய் எல்லாம் சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் சோம்பு பிடிக்கும், அந்த வாசனை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை சேர்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா பாருங்கள் நம்மளுடைய கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சோம்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கறி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சோம்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் கறி மாதிரி தான் இருக்கும், ஸ்பெஷலாக உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொன்னால் சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்கன்னு. கொஞ்சம் வந்து கொத்தமல்லி சேர்த்துருவோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இது வந்து நல்ல சூடாக சாதத்தில் நீங்கள் நெய்யை விட்டுண்டு இதை பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் வந்து தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு ட்ரையாக இருந்தால் கூட இந்த சப்பாத்திக்கு நல்லாவே சேரும். ஸோ சப்பாத்திக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் பொரியலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாத பசங்க கூட கண்டிப்பாக சாப்பிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.